വിശുദ്ധ വിജ്ഞാന ഘനസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണനവധരി ഗ്രാന്ധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേഹഗ്രീവമഹം പ്രപദ്യേ ശ്രീമദ്വെങ്കടനാഥാദീയചരണദ്വയം ഭവത്തപുരത്രാപി മദീയം ശരണം സദാ. യത്പദംബോരുഹധ്യാന വിധ്വസ്തൃഭ്രാത് വസ്തുതാം പ്രയാസോഹം കാമുമേഹം സ്വാദയന്നിഹ സർവേഷാം പ്രയിന്ദ്രാർത്ഥം സുദുർഗ്രഹം സ്തോത്രയാമാസ യോഗീന്ദ്രഃ യാമുനാ വയം നമോ നമോ യാമുനായ യാമുനായ നമോ നമഃ. இருபத்தி நாலாவது ஸ்லோகம் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய ஸ்லோகம். அற்புதமான ஸ்லோகங்கள். இதற்கு முன் ஸ்லோகத்திலே கந்தாமி சம்பத் ஜெகதிஸ்தவாக்ரி என்பதாக ஆளவந்தார் அருள் செய்தார். ஓஹம் விபாகா வசரி முகந்த கந்தாமி சம்பத் ஜெகதிஸ்தவாக்ரி என்பதாக எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணார். சரணாகதி பண்ண பிற்பாடு தாம் பண்ண சரணாகதி விஷயத்தில் ஒரு தார்டியம் வர்றதுக்காக ஒரு ஏழு ஸ்லோகங்கள்னால அதையே ஸ்திரீகரணம் பண்றாருன்னு சொல்லி சொன்னோம். இந்த எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணமானாக்க இந்த எம்பெருமான அடைவதற்கு தடங்கலாக இருக்கின்ற பாப்பம் எவ்வளவு அவ்வளவையும் போக்கக்கூடியவர் அந்த எம்பெருமான் என்பதை அருளி செய்கின்றார் இந்த ஸ்லோகத்தினாலே. விபாகாவசரே கிரந்தாமி எத்தனையோ பாப்ப செயல்கள் சாய்கிறார். யாரிடத்துல சொல்ற இங்க சரண்யான்னு ஒரு வார்த்தையை சொன்னார், முகுந்தன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். சரண்யான்னு சொன்னார், முகுந்தன்னு சொன்னார். முகுந்த சப்தத்துக்கு அர்த்தம் ஏற்கனவே நாம பார்த்தோம். என்ன தபநாளுக்கு முக்தி பூமியை கொடுக்கிறவராக இருந்திருக்கிறதுனால முகுந்தன் என்பதாக திருநாமம். அவன் தான் சரண்யனாக இருந்திருக்கான். அந்த சரண்ய சப்தத்துக்கு இப்போ அகிந்தரவன் சரண்யான்னு சொல்லி சொன்னதுனால இந்த சரண்யன்னு சொன்னதே தான் முகுந்தநாத சப்தத்தால இந்த இடத்துல சொல்லி சொல்றதுன்னு ஏற்பட்டது. இந்த சம்சாரத்தை போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவன் அந்த எம்பெருமான் ஒருவனே தான். அகம் பீதோஸ்மி தேவேஸ்வன் சம்சாரேஸ்மின் பயாவசே. இந்த எம்பெருமான் பார்த்து சொல்ற எனக்கு ஒரே பயமா இருந்தது என்பதாக. என்ன அப்படிப்பட்ட பயம் இருந்துருக்கு? இந்த சம்சாரம் பயத்தை உண்டு பண்றதா இருந்துருக்கு? இந்த சம்சாரத்துல யாரான ஒருத்தர சொல்லும் பயம் இல்லாத இருந்துருக்கு, நான் சொல்லா இருந்துருக்கேன், எது நான் பயப்படல சொல்றதா யாருன்னு நிச்சயமா ஒருத்தருமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். தாகிமாம் புண்டரி காட்சா நஜானே சரணம் பரம். புண்டரி காட்சா தாமஸ் களை உடையவனே, நீதான் என் ரசிக்கணும். அகிந்தனா அனந்திகதி சரண்யா என்பதிகின்னு சொன்னதே அத சொல்ற உன் குருவனாலேதான் என்னை ரசிக்க முடியும் என்பதாக சொல்லுகின்ற இது நிதர்சனம்.
இது எம்பெருமான் வருவனாலேயே ரட்சிக்கிறது. ஏன்னா நாம எல்லாரும் ஆஜ்ஞா செய்தியா இருந்துட்டு இருக்கோம். எம்பெருமான் இட்ட கட்டளையை விருப்பமையானா அப்படி ஆஜ்ஞா செய்தியாக இருந்திருக்கவர் கட்டளையை மீறுபவர்களை கற்பிப்பவன் யாருன்னா, யாரிடத்திலே யாருடைய ஆஜ்ஞையை மீறினமோ அவனிடத்திலேயே தான் நாம் சரணாகதி பண்ணோமானால்தான் அவன்தான் நம்மை ரட்சிப்பவனாக ஆவான். ஆகையால தான் சொல்லுகின்றார் இங்கு, திராகிமாம் புண்டரி காட்சா நஜானே சரணம் பரம் என்பதாக. விருதைவ பவத்தோ யாதா பூயசி ஜன்மசந்ததி தஸ்யாம் அந்நியதமம் ஜன்மா சஞ்சிந்து சரணம் பிரஜ. வியாசர் சொல்ற வார்த்தை இது. நமக்கு எத்தனையோ ஜென்மா போச்சு, இத்தனை ஜென்மா அத்தனை ஜென்மால நமக்கு சொல்ல தெரியாது. இப்படியே போச்சுனாக்க இந்த ஜென்மாவும் நாம எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணாத போயிட்டோமோனாக்க இந்த ஜென்மாவும் எத்தனையோ ஜென்மா போன மாதிரி இதுவும் இந்த ஜென்மாவும் போயிடும். ஆகையால இந்த ஜென்மா வீணாகாது இருக்கணும்னாக்க அதுக்காகவாவது ஒரே ஒரு காரியம் பண்ணு, அது என்ன பண்ணணும், எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணதான் என்பதாக. அந்த எட்டு பேரான ஒரே பயமா இருந்துருக்கு. ராஜன்மாசம் பண்ணிருக்கிற பாப்பங்கள்லாம் அவர் எண்ணி பார்த்தேர்னாக்க எனக்கு எப்படி அவர் அனுகிரகம் பண்ணுவேன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னார். அத பாதக பீதஸ்தும் சர்வபாவேன பாரத விமுக்தான் விமுக்தான் யசமாரம்பா நாராயண பரோபவா என்பதாக சொல்லுகின்றார். நீ பாப்பி இருந்தியானா, இதுக்காக நீ என்ன பண்ணணும், ஸ்ரீகரணங்களோடையும் எம்பெருமானத்தை சரணாகதி பண்ணு. நாராயண பரோபவா அந்த எம்பெருமான பிறகு எப்பொழுதுமே வாக்காளாக இருக்கும்படியான ஒரு நிலை உனக்கு வர வேணும் என்று சொல்லுகின்றார். இப்படி பெருமாள் சொல்ற சர்வயோக்கிய அனாயாசம் அப்பிரமாதம் அனுபமம் பிரணதாப்திகரம் விஷ்ணு சரண்யம் தந்து மருகசி விஷ்ணு தர்மத்துல சொல்ற அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவர், உயர்குலத்தோருக்கு தான் அந்த எம்பெருமான், திகுலத்தோருக்கு கிடையாதுன்றது உண்டா? இல்லை. சர்வ யோக்கியம் படித்தவர்களுக்கு தான், படிக்காதவர்களுக்கு கிடையாதுன்றது உண்டா? கிடையாது. எல்லாருக்கும் உண்டவராக இருந்துருக்க. உமானுக்கு தான் பெண்களுக்குன்னு கிடையாதுன்றது கிடையாது. பிரிப்பும் பயம் இல்லாமல் பெண்ணு ஆண்கள் பேதம் இல்லாமல், படித்தவர் படிக்காதவர் என்ற பேதம் இல்லாமல், உயர்குலத்தோர் இழிகுலத்தோர் வித்தியாசம் இல்லாமல் எல்லோராலும் அடைய தகுந்தவனாக இருந்திருக்கவன் அவன். அவனை அடைவது என்பதற்கு, அடைவது அவனிடத்திலே சரணாகதி பண்பதற்கு எதனா பெரிய காரியம் மூட்டத்தை ஒன்றும் வேண்டாம். அனாயாசம் மாதம் அனுபமம் அவனுக்கு நம்ம அனுகிரகம் பண்றதுன்றதுக்காக ஒரு பெரிய காரியம் அவர் பண்ண குறையரா ஒண்ணும் இல்லை. அவர் அநாயாசமாக மோட்டம் கொடுத்தா போறோம் சொல்லி நம்ம சொல்லிருக்கோமே, அப்போ அவர்கள் ஞாபகம் வச்சிருப்பேரா அப்படின்னா கரெக்டாக ஞாபகம் என்பதாக சுவாமி தேசிகன் தயாசதிகாரம் என்னைக்கோ ஒரு நாளைக்கு திருவேன் தாழ்வுல அந்த பெருமாளை சேவிக்கணும்ன்றதுக்காக போராட்டா கூட ஏதோ ஒரு உத்தியோக நிமித்தமாகவோ ஏதோ ஒரு காரியமாகவோ எதுக்கோ ஒண்ணு போய் அந்த திருவேந்த முறையினுடைய இதுல நாம அந்த தயாதேவி ஞாபகம் வச்சுக்கிறா இவன் திருவேங்கடமுடையின் தாழ்வு மலையினுடைய தாழ்வில ஒரு நாள் வசித்தவன்ற ஒரு எண்ணத்தை என்னன்னைக்கெல்லாம் வசிச்சிருக்கன்றதுனால அதனாலேயே இவனுடைய பாப்பங்கள் எல்லாவற்றையும் போக்கடித்து கடைசியில அந்த எம்பெருமானு நினைக்க வைக்கிறா, மாதவன நினைக்க வைக்கிறா என்பதாக சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன். அப்படி அவர் சர்வயோக்கியம் அனாயாசம் அப்பிரமாதம் அனுபமம் எம்பெருமானுக்கு சமமாக யாரானா இருந்துருக்காளா அனுகிரகம் பண்றவாள் என்ன, வேற யாருமே கிடையாது. அந்த சாட்சாத் சீமன் நாராயணனுக்கு சமமாக யாருமே கிடையாது என்று சொல்றார்.
பிரணதாத்திஹரம் விஷ்ணும் சரணம் கந்துமர்ஹசி. அவனுக்கு ஒத்தார் நிற்கார் இல்லாதவனாக இருந்திருக்கிற எம்பெருமான், யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றாலும் அவளுடைய ஆர்த்தி துக்கத்தை போக்கடிப்பவனாக இருந்திருக்கவன் அந்த எம்பெருமான். பிரணதாத்திஹரம் விஷ்ணும் சரணம் கந்துமர்ஹசி, அந்த எம்பெருமானை சரணமாக அடைய கடவாயாக என்பதாக விஷ்ணு தர்மத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அந்த ரீதியிலே ஆள வந்தார், சரணாகதி பண்ணார். இப்பொழுது அந்த ஆளவந்தார் பண்ண சரணாகத்தியில அந்த எம்பெருமானுடைய முன்னிலையில இருந்து கொண்டு கிரந்தாமி சம்பிரத்தியனுக்கு நான் கதறுகிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த வார்த்தையை கேட்கிறாராம் பெருமாள். உனக்கு என்ன ஆயிடுத்துன்னு என் எதிர கதற என்பதாக இந்த சரணாகதிக்கு ஆளவந்தாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தொடர்பு உண்டு. இந்த நம்ம சம்பிரதாயம் வளர வேணும், அதுவும் நம்மை ராமானுகன் மூலமாக இந்த சம்பிரதாயம் வளர வேணும்ன்றதுக்காக ஆளவந்தார் தேவப்பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணார். ஆளவந்தார் பிராகாரம் என்றே அந்த பிராகாரத்துக்கு பேரு. எஸ் பிரசாத கலையா பதிர சுருணோதி பொங்கு பிரதாவதி ஜவேனஜ பக்தி மூகா அந்த பிரபசதி சுதம் லபதே ச வந்தியா தம் தேவமே வரதம் சரணங்கதோஸ்மி என்பதாக சொல்லுகின்றார். எஸ்ய பிரசாத கலையா, அந்த தேவப்பெருமாளுடைய ஒரு அனுகிரகத்தினுடைய ஒரு துளி இருந்ததுன்னா போருமா, அது வந்ததுனாலே எல்லாம் கிடைச்சிடும். பதிரஹா சிறுநோத்தி, காது கேட்காதவன் கேட்குறான், அப்போ நடக்க முடியாதவன் ஓடுறானும், பேச முடியாத ஓமையாக இருந்துருக்கான், கிடுகிடுகிடுன்னு பேசுகிறவனாக இருந்துருக்கான். பிள்ளைப்பேரே இல்லாதவள்னு நினைச்ச சொல்லக்கூடிய மலடின்னு சொல்கிறவளுக்கூட வளர்ந்து பிறக்கிறது. இப்படி எல்லா விதமான அனுகிரகமும் கிடைக்கிறதுன்னு ஐகிகமான அனுகிரகத்தை சொல்லி சொல்றாரு. ஐகிகமான அனுகிரகம் மாத்திரமல்ல, ஆமுஷ்மிகமான அனுகிரகமும் அந்த தேவப்பெருமாளை கட்டினா கிடைக்கிறதுன்றதை சொல்றோம். அந்த தேவப்பெருமாளுடைய உற்சவம் அத்தியுதமாக நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆகையால தான் இன்னைக்கு, அதாவது நாளைக்கு காத்தால 2:30 இங்கே துவஜாரோகணம் நடக்க போகிறது. ஆகையால் வழக்கமான அந்த வேலையை என்ன பெருமாளுடைய கைங்கரியத்தில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இப்படி அன்வைக்கணுன்ற ஒரு எண்ணம். இந்த 4 பெருமாள் எழுந்திருவேன், இந்த வேறுபாறையண கைங்கரியத்தில் அன்வைக்கணுன்றதுக்காக இப்போ முன்னதாகவே அந்த இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி சொல்கிறோம். அங்கே இதுக்கு முன்ன அடுத்த ஸ்லோகம் சொல்ல போகிறோம். அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாஹ. அத்தமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு சொல்றதுக்கு முன்ன இன்னைய தினத்துல இப்பொழுது காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு சன்னிவேசத்தை ஒரு 5 சொல்லிட்டு அப்புறம் இதனுடைய அர்த்தத்தை சொல்றேன். இந்த தேவப்பெருமானுடைய உற்சவம் வைசாகோத்சவம் என்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த வைசாகோத்சவத்தினுடைய வைகரியே வேற, தனிப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 5 தூரத்துக்கு மேல பெருமாள் நிச்சயம் 5-10 கிலோமீட்டர் ஒவ்வொரு வேளையும், அதே மாதிரி காத்தால சாயங்காலம் 2 பெருமாள் ஏழ்ற. அந்த தேவப்பெருமாளுடைய திவ்யோத்சவம் வைசாகோத்சவம் சுவாமி தேசிகனாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட உற்சவம். ஆனைப்படி தேரின் மேல் அழகர் வந்தார் என்பதாக சொல்லுகின்றார். மிருகவிககராஜ சந்தனாம் தோழி காந்திஷு அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபாம் பிரதான் அனவதிக விபூதிம் ஹஸ்தி சைலேஸ்வரன் துவாம் அனுதினம் அனிமேஷி லோச்சனைகி நிர்விசேஷம் என்பதாக சொல்லுகின்றார். அந்த தேவப்பெருமாளை சேவிக்கச்சு இமைக்குத்து கண்ணு இமைக்கிறமே, இந்த இமைக்கிற நாழியில விடுபட்டு போயிடுறதான். அது கூட இல்லாமல் தேவதைகளை போலயே அந்த இமைக்கிறது கூட இல்லாமல் அந்த தேவப்பெருமாளையே சேவிச்சுருக்கணும். அனுதினம் அனிமேஷைகி லோச்சனைகி நிர்விசேயம் என்பதாக சொல்லுகின்றார். நித்திய நித்தியம் நான் சேவிக்கணும். என்னைக்கோ ஒரு வாட்டி தேவப்பெருமாளை சேவிச்சா போறோன்றது இல்லை, நித்திய நித்தியம் எனக்கு சேவிக்கும்படியாக இருக்கணும்.
இந்த வருஷம் வைசாக உற்சவம் சேவிச்சாச்சு, எப்போ புருட்டாயத்துல ஒரு வாட்டி வைசாக உற்சவம் சேவிச்சா போறோம் இல்ல. எல்லா வைசாக உற்சவமும் எல்லா உற்சவத்தையும் சேவிக்கணும். அந்த பெருமாள் எப்படி எழுறார், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வாகனத்துல ஏழ்றார், ரொம்ப கம்பீரமா ஏழ்றார். இப்படி ஒவ்வொரு வாகனத்துல இப்படி கம்பீரமா ஏழின்றிருக்கச்சு, ஒரு நாள் ரெண்டு நாள் போயிட்டு வந்த பிற்பாடு களைஞ்சி நம்ம களைப்படைந்து நம்மள மாதிரி சோர்வடைந்து போயிடுறாரா அப்படின்னு கேட்டான். இல்ல, அதிகம் அதிகம் அந்யாம் ஆத்மசோபாம் என்பதாக. நேற்றைய காட்டில இன்னைக்கு தேஜஸ் அதிகமா இருக்குது, இன்னைக்கு காட்டில நாளைக்கு தேஜஸ் அதிகமா இருக்க போறது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரகாரமான தேஜஸோட அந்த தேவ பெருமாள் எழுந்தருளுகிறாராம். அப்பேற்பட்ட எம்பெருமான் அவரை அனுதினம் அனுமேஷகி லோச்சனை நிர்விசேயம் என்று இந்த தேவ பெருமாள் எந்தெந்த வாகனத்துல, குதிரை வாகனத்துல ஏழ்றார், யான வாகனத்துல ஏழ்றார், கருட வாகனத்துல ஏழ்றார், பல்லக்குல ஏழ்றார், இப்படி எத்தனையோ வாகனங்கள்ல, சூரிய பிரபையில சந்திர பிரபையில சிம்ம வாகனத்துல ஹம்ச வாகனத்துலன்னு இப்படி ஒவ்வொரு வாகனத்திலையும் ஏழின்றிருக்கார். இந்த காம்பீரியத்தை சேவிச்சு அதை அனுபவிச்சு சாய்க்கிறார், நான் இப்படியே சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தேவ பெருமாளுடைய உற்சவ வைகரிய சேவிக்கணும்னு சொல்லணும்னா அதுக்கு தனியா ஒரு நாள் உபன்யாசம் பண்ணணும். ஆனா இது உபன்யாசம் நடுவுல சொல்றேன் நான். நாளைக்கு கார்த்தால நடக்க போறது, கார்த்தால திருமலையில எழுந்தருள் இருப்ப ஒரு 2:30 மணிக்கு எந்த லக்னம் வச்சிருக்காளோ துவஜாரோகணத்துக்கு, அந்த லக்னத்துல மலை மேலேயே பெருமாள் ஆஸ்தானத்துல எல்லா திருவாபரணங்களையும் சாத்திண்டு ரொம்ப கம்பீரமாக அந்த மலையிலேருந்து கண்டை சேவிச்சுண்டு, சொத்தி வாதனம் என்ன சொல்லிண்டு கண்டை சேவிச்சுண்டு, எல்லா சகல பரிஜன பரிச்சதங்களோட கிட கிட கிடன்னு ரொம்ப கம்பீரமா கண்ணு அமைச்சு நடக்கிறதுக்குள்ள பெருமாள் மலையிலேருந்து வாகன மண்டபத்துக்கு எழுந்துருடுது. அவ்வளவு ஆச்சரியமான சேவை. இந்த சேவையை சேவிக்கிறதுக்கு தனியா ஓணும், எல்லாரும் மிஸ் பண்ணிடுவான். அந்த 2:30 மணிக்கு எத்தனை பேர் போவான்னு சொல்ல முடியாது, அது சேவிக்கணும். அது மாத்திரமில்ல, அங்க தங்கப்பல் அத தங்கத்துல இருக்கிற சப்பரம் அதுல வெங்கடாத்திரி கொண்ட சாத்திண்டு பெருமாள் எழுந்துருள் இருப்ப நிறைய மாலையை சாத்திண்டு. இன்னும் ஒரு விஷயம் கேட்டா கூட சொல்லணும், இந்த வைசாக உற்சவம் மொத்தத்தையும் தேசிகன் அனுபவிக்கிறது மாத்திரமில்ல, அவரே தான் நடத்தி வைக்கிறாருன்னு சொல்லணும். ஒவ்வொரு வேளையும், ஏன்னா தேசிகன் சன்னதியில தான் அந்த வாகன மண்டபம் அமைஞ்சு, ஒவ்வொரு வேளையும் பெருமாள் அலங்காரம் ஆனவுடனே தேசிகனுக்கு மரியாதை, அண்ணா இருக்கா என்னுடைய அலங்காரம்லாம் நீர் சொன்ன மாதிரி இருக்கான்னு ஒவ்வொரு வாட்டியும் கேட்டு காண்பிச்சுட்டு அப்புறம் வெளியில கிளம்புறேன். தேசிகனுக்கு முன்ன சேவை சாச்சிட்டு தனியா ஏகாந்தத்துல யார் ரொம்ப அந்தரங்கமா இருந்துட்டு இருக்காளோ அந்த அந்தரங்கமா இருந்துட்டு இருக்க வாழ்ந்த தான் கேட்பா இதெல்லாம் நன்னா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது தளிகை பண்ணுவான கூட பெரிய ததியாராசனை நடந்ததுன்னா கூட பாகவதாளுக்கெல்லாம் அந்த ததியாராசனையில சமர்ப்பிக்கிறதுக்கு முன்ன இதுல ஏதானா உப்பு குறவா இருக்கா இல்ல வேற ஏதானா குறவா இருக்கா எப்படி இருக்கு என்ன அப்படின்னு ரொம்ப அந்தரங்கமா இருக்க வாழ்க்கை ஒரு துளி வாயில போட்டு அதை கேட்டு பார்த்துட்டு அது சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா என்ன ஏன்னா பாகவதாள் இடத்துல போகச்சே எந்த விதமான குறவும் இல்லாமல் இருக்கணும்னுட்டு. இதை கேட்கக்கூடியது யாருன்னா அந்தரங்கமா இருக்கவாள தான் கேட்க முடியும். அதே மாதிரி நாம்ளே அலங்காரம் பண்ணிட்டோமானா கூட, என்னதான் கண்ணாடி எதிர நாம நின்றுமானா கூட, அந்த கண்ணாடி எதிர நின்று நாம பார்த்து நன்னா இருக்கு நன்னா இல்லைன்னு சொன்னா கூட நமக்கு அந்தரங்கமா இருக்குவா சொல்லச்சோ இது போருமா இந்த இதுக்கு போலாமா ஃபங்க்ஷனுக்குன்னு கேட்குற மாதிரி அந்த அந்தரங்கமாக இருந்துட்டு இருக்கிற சுவாமி தேசிகனுக்கு முதல்ல சேவை சாய்க்கிறார். அவர் சரின்னு அனுபவிச்சு சொன்ன பிற்பாடு பரவாயில்ல நீர் வீதியில் ஏழும் நன்னா இருக்குன்னு சொன்ன பிற்பாடு தான் பெருமாள் ஏழ்றே. அப்படி தேசிகனே நடத்தி வைக்கிறேன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட உற்சவம் இந்த வைசாக உற்சவம். இங்கு பார்க்குற மாதிரி எந்த கோழி இங்கே ஒவ்வொன்றையும் அனுபவிக்கணும். இங்கே திருச்சின்னம்னு ஒரு இது இருக்குது, இந்த திருச்சின்னத்துக்கே திருச்சின்ன மாலை சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன். இங்க மாத்திரம் இருக்கக்கூடியதான இது. கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் என்பதாக கருது வரும் பெருமாள் வந்தார் என்று அந்த கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாளாக இருந்திருக்கவர். இப்படிப்பட்ட எம்பெருமான் அந்த திருச்சின்னமும் உடலும் இந்த உடல்ன்ற வாத்திய விசேஷம் இது ரெண்டும் போனார்னாக்கா அது ஒன்னே போறோம், வேற எதுவுமே வேணும். இங்கேருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு மேல அந்த உடல் சப்தம் கேட்கும். அப்படி அதுல ரெண்டு பக்கத்துலயும் பாராயண கோஷ்டி, திவ்ய பிரபந்த கோஷ்டி, இப்படி பிரமாதமான கோஷ்டி, இந்த மாதிரி கோஷ்டி வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இதுதான் அனுபவம்னு இப்ப கொஞ்ச நாள் முன்ன பார்த்துமே. தேவ பெருமாள் உற்சவம் எப்படி இருக்கும்னா தேவ பெருமாள் உற்சவம் மட்டும்தான் இருக்கும், இன்னொரு உற்சவத்தை சொல்லி அந்த உற்சவம் மாதிரி இது இருக்கும்னு சொல்ல முடியாது.
சமுத்திரம் எப்படி இருக்குன்னா அது சமுத்திரம் மாதிரி தான் இருக்கும், ஆகாசம் எப்படி இருக்கும்னா அது ஆகாசம் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் தேவப்பெருமாளுடைய உற்சவம், தேவப்பெருமாள் உற்சவம் மட்டும்தான் இருக்குமே தவிர அதுக்கு சமமாக இன்னொன்னு சொல்ல முடியாது. அனுபமம் பிரணதார்த்திஹரம் விஷ்ணும் என்பதாக இங்கேயும் பிரணதார்த்திஹரன்னு இந்த பஞ்சபேரத்தில் ஒரு பேரத்துக்கு பெருமாளுக்கு திருநாமம். அங்கே புதப்பிரகாசிக்கையில் ஆரம்பத்தில் சொல்கிற மங்கள ஸ்லோகம் வரதம் திருதா திரீசம் சீனதிம் திருநானதிம் சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்திஹரம் ஹரிம் என்பதாக அந்த பிரணதார்த்திஹரன் எம்பெருமான் அந்த பேரத்தில் ஒரு பேரத்தில் எழுந்துள்ள இருக்கிறவ. இப்படி பிரணதார்த்தி ஹரனாக இருப்பதனால தான் எல்லா ஜனங்களுக்கும் அனுகிரகம் பண்ணணுன்றதுக்காக இந்த 20 வேளையும் 18 வேளை 29 வேளை இங்கேந்து பெரிகாஞ்சி வரும் வரைக்கும் எழுந்தருளி அந்த ராஜ வீதியிலையும் எழுந்தருளி எல்லாருக்கும் சேவை சாய்ச்சி அனுகிரகம் பண்ற அப்பேற்பட்ட எம்பெருமான் அந்த பிரணதார்த்தி ஹரம்னு சொன்னதுனால இந்த தேவ பெருமாளை நமக்கு நினைக்க தோணுது. அதையால அதுலேயும் தூப்புள்ள எழுந்தருளி இங்க தூப்புள்ள தேசிகனுக்கு மரியாதை ஆகி இப்படி உமக்கு நீர் மங்களாசாசனம் பண்ணிரும் இல்லையோ, நீர் பண்ண பிரகாரமே நான் வந்துட்டு இருக்கேன், ஒவ்வொரு வாகனத்திலையும் உமக்கு வந்து சேவை சாய்க்கிறேன்னு அங்கே வந்து சேவை சாய்ச்சி இப்படிலாம் ஒவ்வொரு பிரகாரமா அந்த அனுபவமே தனியான அனுபவம். அப்பேற்பட்ட அந்த வைசாகோத்சவம் இப்பொழுது நாளைக்கு காத்தாலையிலேருந்து நடக்க போகிறது. அதனுடைய அனுபவத்தை கொஞ்சம் போறும் கோடிட்டு காண்பிச்சிருக்கேன் நான். இப்போ இனிமேல் இன்னைய ஸ்லோகத்துக்கு பார்க்கணும். பெருமாள் கேட்கிற கிரந்தாமி சம்பிரத் எகதி ஸ்தவாகிரேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன புதுசாக உனக்கு வந்துடுத்து என் எதிர அழகத்துக்கு என் எதிர கதறத்துக்கு? என்ன எத்தனையோ வாட்டி பாப்பம் பண்ணியிருக்கோம், எத்தனையோ பாப்பங்கள்லாம் எத்தனையோ வாட்டி நம்ம பண்ணின பாப்பங்களுக்கெல்லாம் பலன் கொடுக்குற சமயம்ன்றது வந்திருக்கு. நீ சஹசிரசோ என்னமையா வியதாயின்னு சொன்னார், ஆயிரக்கணக்கில் நாம் பண்ணாதது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி சொன்னார். அப்ப நீ எத்தனை இதுக்கு முன்னதான் இப்பதான் புதுசா பாப்பங்கள்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான்னா எத்தனை நாளா பலன் கொடுத்துட்டு இருக்கு, நீர் எத்தனை நாளா சம்சாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன்னாக்கா உமக்கு தெரியுமா? தெரியாது. எத்தனையோ நாளா சம்சாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லட்டும், இப்ப புதுசா என்ன வந்துருத்துன்னுட்டு எங்கிட்ட வந்து அழற கிரந்தாமி சம்பிரத் எகதி ஸ்தவாகிரேன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ உமக்கு என்ன புதுசா வந்துருத்து? இதுதான் ஒரு கேள்வி. இது எப்பவுமே ஒருத்தன் ஏழையாக ஒருத்தன் இருந்துட்டுருக்கான், அவன் கேட்குறான், ஐயோ நான் ரொம்ப ஏழையாகவே இருந்துட்டுருக்கேன், சிரமப்படுறேன் சிரமப்படுறேன்னா, இன்றைக்கி தான் சிரமப்படுறேன்னு நீ எத்தனையோ நாளாக சிரமப்பட்டுருக்க, அந்த மாதிரி இன்றைக்கும் சிரமப்பட்டு போயேன், இன்றைக்கி என்ன சிரமப்பட வேணான்றது என்ன இருக்குன்னு கேட்குற மாதிரி சொல்கிற மாதிரி இருந்துட்டுருக்கான். இது தேவப்பெருமாள் பார்த்து இந்த மாதிரி கேட்பாரா அப்படின்னு கேட்டான், அது தேவப்பெருமாளை பார்த்தே தான் இவர் பிரணதார்த்தி ஹரம்னு சொன்னார், தேவப்பெருமாள்கிட்ட தான் இவர் கதறினார். எங்க இந்த தேவப்பெருமாளிடத்துல தான் இந்த சம்பிரதாயம் வீணா போகாத இருக்கக்கூடாது, வீணா போகாத இருக்கணும்ன்றதுக்காக நான் சொல்றேன். நானு இந்த எம்பெருமானாரை எனக்கு கொடுத்துருன்ற ரங்கநாதனே, இது ராமானுஜர் ஆளவந்தார் தேவப்பெருமாளிடத்துல தான் பிரார்த்தனை பண்றார், இந்த ராமானுஜருக்கு மூலமாக இந்த சம்பிரதாயம் பிரவர்த்தனம் ஆகணும் என்பதாக. இப்படி எல்லா பிரகாரத்திலையும் தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல கதறாதுவா யாருமே கிடையாது. அப்படி இந்த சுவாமி தேசிகனும் தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல கதறினவர் தான். இப்ப கிரந்தாமின்னு சொல்லி சொல்ற புதுசா என்ன வந்துருத்துன்னு கிரந்தாமி எங்க காதலும் கீழ கதர்ற என்று கேக்குற. அதுக்கு பதில் சொல்றாராம் கிரந்தாம். இதுக்கு அதுக்கு பதில் சொல்ற ரீதியில இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்குன்னு ஒரு பிரகாரமான அவதாரம் அவதாரிக்க. இன்னொன்னு அகிஞ்சனோ அநன்யகதிஹி சரண்ய என்பதாக சொல்லி சொன்ன, அநன்யகதிஹி என்பதாகவும் சரண்ய என்பதாகவும் இரண்டு விஷயங்களை சொன்ன. அந்த எம்பெருமான் தவிர வேறு கதி இல்லாதவன் என்பது அநன்யகதிஹி என்பதற்கு அர்த்தம். சரண்யன் சரணமாக அடைய தகுந்தவன் என்பதாக சொல்லியிருக்கு. இதனால ஏற்படுறது என்னன்னா ரக்ஷ்ய ரக்ஷக், அதாவது ஒத்தன் வந்து ரட்சகனாக இருக்கான்னாக்க காப்பாற்றுறவனாக இருந்தான்னாக்க காப்பாற்ற வேண்டிய வஸ்து ஒன்று வேணும். வெறும் நான் எல்லாரையும் காப்பாற்றுவேன்னு சொன்னாக்கா யாருமே உன்னிடத்துல காப்பாற்றணும்னு கேட்காதவளா இருந்துட்டாள்னாக்க நீ காப்பாற்றுறேன்னு பேர் சொல்றதுனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி தான் அந்த ரட்சியன், அதாவது ரட்சிய வஸ்துக்கு ரட்சகன் வேணும்.
என்ன காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு சொன்னாக்க யார் காப்பாற்றுவானா அந்த ரட்சகன் ஒருத்தர் வேணும். இந்த ரக்ஷர் ரட்சகால் ரெண்டு பேருக்குமே ரட்சகனுக்கு காப்பாற்றுறவனுக்கு ரக்ஷ வஸ்து வேணும், ரக்ஷன் காப்பாற்றப்படுபவர்களுக்கு காப்பாற்றுறவன் போகணும். அப்ப ரெண்டு பேருக்கும் ரெண்டும் கிடைக்கிறதுன்றத இந்த ஸ்லோகத்தினால தெரிவிக்கின்றார் சுவாமி ஆளவந்தார். நிமஜ்ஜதோ நந்த பவர்ணவந்த சிராயமே கூலமிவாசி லப்தா. என்ன சமாச்சாரம்? பெருமாளை பார்த்து அனந்தா என்று சொல்லுகின்றார், நிமஜ்ஜதா என்று சொல்லுகின்றார். வர்த்தமான காலத்துல சொல்ற மூழ்கி கொண்டு இருக்கிறவனாக அப்படின்னு சொல்லி சொல்ற. மூழ்கி கொண்டதுன்ற இந்த முழுகிறதுன்றது இருக்க சம்சாரத்துல முழுகிறதுன்றது இன்னைக்கு நேற்று ஆரம்பிக்கல, அனாதியாக எத்தனையோ நாளாக ஆரம்பிச்சு மூழ்கிண்டுதான் இருந்துருக்கும், இன்னைக்கும் இருந்துருக்குமா இருக்கு. இப்போ இன்னைக்கும் அது உன்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டேன், இன்னும் கூட சம்சாரத்துல தான் மூழ்கின்றவனாக நான் இருந்துருக்கேன் நான் என்று வர்த்தமான நிர்தேசத்தினால சொல்லி சொல்ற. அனந்தா என்பதாக சொல்கின்ற. அனந்தா என்று கேட்டால் அபரிச்சேத்தியம், அளவிட முடியாதவன் அர்த்தம். அளவிட முடியாதவன் அர்த்தம் இருக்கு. அளவிட முடியாதவன்னாக்க எதுல அளவிட முடியாதவன்? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, அந்த பிரம்மத்துக்கு சொல்ற. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்பதாக, அனந்தம் த்ரிவித பரிச்சேத ரஹிதன் என்பதாக, மூன்று விதமான அளவு, தேசத்தகா காலத்தகா வஸ்துதகா. இவ்வளவு இந்த தேசத்துல இன்னைக்கு இருக்காரு இன்னைக்கு இல்லைன்றது கிடையாது, இந்த காலத்துல அதாவது இந்த தேசத்துல இருக்கார் அந்த தேசத்துல இல்லைன்றது கிடையாது, நேற்று இருந்தேர் இன்னைக்கு இல்லை இல்லை நாளைக்கு இருக்க மாட்டேன்றதுன்றது கிடையாது, வஸ்துதா இந்த வஸ்துல இருக்க மாட்டேர் இன்னொரு வஸ்துல இருப்பேர் என்பதெல்லாம் கிடையாது. தேசத்தகா காலத்தகா வஸ்துதா என்று சொல்லக்கூடியதாக மூன்று விதமான பரிச்சேதம் அளவிட முடியாதவனாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் அவனை பார்த்து அனந்தா என்று சொல்லுகின்ற. இங்க இன்னொரு சுவாரஸ்யமும் இங்க பார்க்கணும். இந்த சம்சாரம் இருந்துருக்க இந்த சம்சாரமும் அனந்தமா இருந்துருக்கான். நிமஜ்ஜதோனந்த மகார்ணவாந்தகான்னு சொல்லி சொல்ற. நிமஜ்ஜதோனந்த மகார்ணவாந்தகான்னு சொல்லச்சு அனந்த மகார்ணவாந்தகா. இது மகார்ணவம், அந்த மகார்ணவத்துக்கும் அனந்தான்னு ஒன்னும் அளவிட முடியாததான அர்ணவம்னு சொல்லிக்கலாம். இது சமுத்திரம், இந்த சம்சாரமாகிற ஒரு சமுத்திரம். இந்த சமுத்திரம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அளவிட முடியாததான சமுத்திரம். இது எப்போ முடியும், எப்போ இருக்குன்றது, எப்போ இதுவாக முடியுன்றதே தெரியவேதான், முடிவே இல்லாததாக இருந்துருக்கா மாதிரி தோன்றதான். எப்பவும் பார்த்தோம்னாக்க சில கஷ்டமான காரியங்கள் பண்ணிட்டு இருப்போம், முதல்ல ஆரம்பத்தில் சுலபமாக ஆரம்பிச்சுட்டு ஆகா பண்ணிடலாம்னு நினச்சிட்டு ஆரம்பிப்போம், இந்த கடைசியில் போகச்சே இது எப்போ முடிய போகிறது எப்போ முடிய போகிறதுன்னு இது முடியவே முடியாதான்னு கூட தோணி போயிடும். அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கே சொல்லி சொல்கிறோம், இந்த சம்சாரத்துக்கு எங்கேருந்து இது முடிவு வரப்போகிறதுன்னு தெரியல, எத்தனை நாம் எவ்வளவு ஜென்மா எடுத்திருக்கோம் இன்னும் எத்தனை ஜென்மா எடுக்க போகிறோமோ தெரியலையேன்னு ஒரு விசாரத்தோடு இருந்துட்டுருக்கிற ஒரு சன்னிவேசத்தில் சொல்கிற வார்த்தை இது. ஆகையால் அனந்தமாக இருந்துருக்கிறது சம்சாரம். இந்த சம்சாரத்துக்கு எதிராக இது எவ்வளோ அனந்தமாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், இப்படிப்பட்ட சம்சாரத்தையும் போக்கடிக்கக்கூடிய பிரபாவத்தை உடையவன், அனந்தமான பிரபாவத்தை உடையவன் எம்பெருமான் என்பதையும் குறிப்பதாக இருந்திருக்கிறது அனந்தா என்பதாக. எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகா என்பதாக சொல்லுகின்றார். எம்பெருமானுடைய பிரபாவம் இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியுமா? இது வேதத்தாலேயே சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. வேதத்தை சொல்லும் பொழுது சொல்கின்றோம் அனந்தாவை வேதாஹா என்பதாக. வேதம் என்பது அளவிட முடியாததாக இருந்திருக்கின்ற, வேதம் போலவே எம்பெருமானுடைய பிரபாவமும் அளவிட முடியாததாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட எம்பெருமானும் அளவிட முடியாதவனாக இருந்திருக்கான், அளவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக இருந்திருக்கான். அந்த எம்பெருமானை பார்த்து அனந்தா என்பதாக சொல்லுகின்ற. அந்த அனந்தான்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை சொல்லுகின்ற, நான் எப்படி இருந்துருக்கேன் அப்படின்னா
நீ எப்பவும் எனக்கு கிட்ட கிட்ட வந்துட்டு இருக்க, எனக்கு சமீபத்திலேயே நீ இருந்துட்டு இருக்க. ஆனா நான் உன்னை தெரிஞ்சுக்காத போனாகவே நான் இருந்துட்டு இருக்கேன். நானு நீ எல்லா இடத்துலயும் எப்பொழுதும் எனக்கு சமீபத்துல இருந்தும் கூட உன்னை தெரிஞ்சுக்காத இருந்துட்டு இருக்கிறவன் நானு. உன்னை தெரிஞ்சின்றவாள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதம் இவஹ்ரதம் சாமியாமி பரிநிர்வாமி சுகமாசைத்த சர்வதா என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் பிரம்மத்தை தெரிஞ்சின்றவாளாக இருந்துட்டு இருக்காளோ அவள்லாம் பிரம்மத்தை தெரிஞ்சின்றவாள்லாம் கிரீஷ்ம காலத்துல, அதாவது நல்ல கோடை காலத்திலே ஒரு மடுவுல இறங்கினாக்கா எப்படி அந்த ஜில்லுன்னு இருந்து அனுபவிப்பாளோ அதே மாதிரியாகவே சம்சாரத்திலேயே சம்சார தாபத்தினாலேயே ரொம்ப தப்பித்தவர்கள்லாம் பகவத் விஷயமாகிற ஒரு மடுவுல இறங்கி அந்த பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ணாள்னாக்க அவளுக்கு அதை காட்டுல சுகம் வேற ஒண்ணுமே கிடையாது. அவளுக்கு எல்லா சமயத்திலையும் அப்பேற்பட்ட சுகம் வர்றது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி பிரம்மானுபவத்தை அனுபவிக்க வேண்டிய நான் இப்பொழுது சம்சாரத்துக்குள்ளேயே மூழ்கி கொண்டு இருந்திருக்கேன் என்று சொல்லுகின்றார். ஒவ்வொருவரும் மணிவர இவசௌரேகே நித்ய ஹிருத்யோபவிந்தன் கலுஷ மதிரவிந்தன் கிங்கரத்வாதிராஜ்யம் விதி பரிணதி பேதாத் வீட்சிதஸ்தேன காலே குரு பரிஷத் உபஜ்ஞம் பிராப்பிய கோபாயதி ஸ்வம் என்பதாக சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்திலே அருளி செய்கின்றார். ஒவ்வொரு ஜீவனும் எம்பெருமானை எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்காகவே இட்டு பிறந்தவர்கள். அப்படி இருந்தாலும் கூட நம்மளுடைய பாப விசேஷத்தினாலே அந்த கைங்கரியத்தை இழந்தவர்களாக நாம இருந்துட்டு இருக்கோம். அத்ததான் இப்போ என்ன சொல்றேன்னா, இவா எல்லாரும் நாம்பெல்லாம் அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ணி சந்தோஷமாக இருக்க வேண்டியவர்கள் இப்பொழுது எப்படி பண்றேன்னாக்க, நான் எப்படி இருந்துட்டு இருக்கேன்னாக்க, பவார்ணவாந்தா இந்த சம்சாரமாகிற சமுத்திரம், இந்த சமுத்திரத்துக்குள்ள நாம இருந்துட்டு இருக்கேன். இதுதான் சொல்லி சொல்ற எனக்கு கிடைச்சிருக்கிறது இப்படி இருக்கு என்று சொல்லி சொன்னார். ஆனா ஒன்ன தவிர வேற கதி இல்லாதவாளுக்கு கிடைக்கிற நிமஜ்ஜனம் எதுன்னாக்க, பிரம்ம ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மின்ற பிரம்மானுபவம் தான். அந்த பிரம்மானுபவத்தை எனக்கு வரும்படியாக பண்ண வேண்டும் என்று சொல்லணும். அனந்தத்துவம், இந்த அனந்தம்ன்றது பவார்ணவத்துக்கு விசேஷணமாக ஆறுது. ஆகையால உன்னுடைய நீ இந்த சம்சாரத்தை போக்கடிக்கிறவனாக இருந்துட்டு இருக்கிற உன்னுடைய மகாத்மியம் போலவே நீ போக்கடிக்கிற சம்சாரமும் அளவிட முடியாததாக இருந்திருக்கு என்றதாக சொல்லுகின்றார். பவார்ணவாந்தா அப்படின்ன பாவம், இதுக்கு சம்சாரார்ணவ மக்னானாம் விஷயாக்ராந்த சேதசாம் விஷ்ணு போதம் வினா நான்யதி கிஞ்சிதஸ்தி பராயணம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்சாரமாகிற ஒரு பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல மூழ்கி இருந்துருக்கான் அவள்லாம் விஷயாக்ராந்த சேத்தசாம் என்பதாக சொல்லுகின்ற விஷயம். இங்க சமுத்திரத்துல மூழ்கி இருக்கிறவாள்னாக்க அவள் அங்க இருக்கிற முதலையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இவாளுக்கு விஷயங்கள் அந்தந்த ஒரு ஐகமான சுகங்கள், அந்த சுகத்தையே அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அப்படி அந்த மனசை உடையவர்களுக்கு அதுலேருந்து மீளணும்னாக்க என்ன வேணும்னாக்க, அதுக்கு ஒரு படகு வேணுமே. அந்த படகு விஷ்ணு போத்தம் எம்பெருமானாகிற ஒரு படகு. அந்த படகு இல்லைன்னாக்க நான்யத்கிஞ்சிதஸ்தி பாராயணம், வாழால கரை சேரவே முடியாது என்பதாக விஷ்ணு தர்மத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி நான் எப்படி இருந்துட்டு இருக்கேன்னா, அந்த சம்சாரார்ணவ அந்த பவார்ணவாந்தா என்பதாக சொல்லுகின்ற மேல கூட நான் இல்லை, சம்சாரத்துல உள்ளுக்குள்ள நான் இருந்துட்டு இருக்கேன் நானு என்பதாக சொல்லுகின்ற. இது மேல இருந்தா யாரா வந்தா பாத்திரவாளோ என்ன தண்ணில மூழ்கி இருக்கிறவன், அப்படி கூட இல்ல உள்ள இருந்துட்டு இருக்கேன்
என்பதாக சொல்லுகின்றார். சரி, இப்போ இன்னைக்குதான் உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கேன்னா, என்னைக்கோ உள்ள இருந்துட்டு இருக்கேன், எத்தனையோ நாளா உள்ள இருந்துட்டு இருக்கேன், இப்போ என்ன பிரமாதம் அப்படின்னா, பவர்ணவந்தா சிராயமே கூலமிவாசிலப்தா. ஆமா, நான் இத்தனால உள்ளதான் இருந்தேன், ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய, எத்தனையோ நாளா உள்ள இருந்தவனுக்கு ஒரு பெரிய ஒரு அனுகிரக விசேஷத்தினால நீ இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. இத்தனை நாள் பெருமாள் எங்க போயிட்டே, இன்னைக்குதான் பெருமாள் கிடைச்சிருக்காரு அப்படின்னு கேட்டாக்கா, பெருமாள் கூடவே தான் இருந்துட்டு இருக்க, அவரை பத்தி இத்தனை நாளா நான் தெரிஞ்சுக்கல, இப்ப நான் தெரிஞ்சுட்டேன், இதுதான் விசேஷம். இந்த சமுத்திரத்துல உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்க மேல ஒண்ணு மொதக்கிறது அப்படின்னா, இந்த மேல ஒரு படகு மொதக்கிறதோ இல்ல மேல ஒரு கட்டை மொதக்கிறதுன்னா, அந்த மொதக்கிறது தெரியலையா உனக்குன்னாக்கா, ஆமா இத்தனை நாள் தெரியல, இப்பதான் எனக்கு தெரியறது, இந்த கட்டை மொதக்கிறது, அதை பிடிச்சுக்கணும்னு தோன்றது எனக்கு. சிராயமே கூலமிவா சிலத்தாம் மே, அதாவது எனக்கு இந்த பிரவாகத்துல பூர்வம் உத்தர உபாய அனபிஜ்ஞஸ்ய மமான் அர்த்தம். இந்த பெரிய பிரவாகம் போயிட்டு இருக்கு, இந்த பிரவாகத்துல இதுக்கு முன்னையும் என்ன வழின்றது, எப்படி இந்த பிரவாகத்தை தாண்டது, எப்படி இந்த கடை கிடக்கிறதுன்னு தெரியாதவனாக இருந்தேன். சரி, இனிமேல் என்ன தெரியுமா, இப்ப தெரிஞ்சு போயிட்டான் அப்படின்னு கேட்டேன், இப்பவும் தெரியாதவனாக தான் நான் இருந்தேன். நானு அப்படிப்பட்ட, அதாவது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு தெரியும் அப்படின்றது எதனா உண்டானா, அப்படியும் தெரியாதவனாக இருந்தது. அப்படி பார்த்த என்ன பார்த்து நீ சொன்ன மாமேகம் சரணம் வரத என்பதாக சொன்ன அந்த கண்ணன் சொன்ன வார்த்தை, சர்வ தர்மான் பரித்தேச்ச மாமேகம் சரணம் வரத என்பதாக சொல்லி சொன்ன. அப்போ நீ உன் வார்த்தையை கொண்டுதான் எனக்கு இப்ப தெரிஞ்சின்றது, ஒன்ன சரணமாக அடைந்தால் நான் இந்த சம்சாரத்தை தாண்ட முடியும் என்பது. ஆகையால மாமேக்கம் சரணம் வஜன்னு சொன்ன ஒன்ன நான் இத்தனை நாள் வரைக்கும் உபேட்ச பண்ணிட்டேன், இப்போ இருப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்பவும் நான் வந்து ஒன்னாலேயே இப்போ உன்னுடைய அனுகிரக விசேஷத்தினால ஆச்சாரிய கட்டாட்சம்லாம் ஏற்பட்டு நீ சங்கல்பிச்சிருக்க இவன் இந்த சம்சாரத்துல இத்தனை நாள் விழுண்டது போறும், இனிமேல் இந்த சம்சாரத்துல அவன் விழாமல் இந்த சம்சார நிவிருத்தி அவனுக்கு ஏற்பட வேண்டும் என்று நீ சங்கல்பிச்சிருக்க, நீ சங்கல்பிச்ச பிரகாரம் சிராஜமே கூலம் விவாசிலப்தா, இப்படி சம்சாரத்துல இத்தனை நாள் விழுந்தவனுக்கு கரை தெரியாத மாதிரி நீ எனக்கு இப்ப கிடைச்சிருக்க, இப்படி கிடைச்சிருக்கிறதுனால எனக்கு ஒரு பெரிய விசேஷம் கிடைச்சிருக்கு, கரையை கிடைக்கக்கூடிய இருக்கு என்று சொன்னார். அதனால் லப்தோசி எம்பெருமான் தான் அமிர்தேன்று வேதம் சொல்றது. எம்பெருமான் தான் அமிர்தத்தை, அதாவது மோட்சத்துக்கு அடைவதற்கு சேத்துவாக இருந்துட்டு இருக்க, அதாவது அடைவிப்பவனாக இருந்துட்டு இருக்கிறவர் எம்பெருமான் தான் என்பதை சொல்லுகின்றார். இப்ப நீ கிடைச்சிருக்க, நீ கிடைச்சதுனால ஒரு எனக்கு ஒரு பெரிய விசேஷம்தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அடையப்படுபவனாகவும் நீ தான் இருக்கிற, அடைவிப்பவனாகவும் நீதான் இருந்துருக்க என்பதாக சொல்லுகின்ற. இப்படிப்பட்ட எனக்கு கிடைச்சிருக்கிறது பெரிய லாபம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. எனக்கு மாத்திரம் லாபம் இல்லை, உனக்கும் ஒரு பெரிய லாபம் இருந்துருக்கு. என்ன லாபம் என்ன? என்னுடைய லாபத்தோட சொல்லாத, உன்னுடைய லாபத்தை சொல்ற. ஸ்வயாபிலப்தம், ஸ்வயாபிலப்தம் உன்னாலேயும் உன்னாலேயும் அடையப்பட்டதாக இருந்துருக்கு. ஹே பகவன்னு பெருமாளை பார்த்து சொல்ற, அந்த பகவன்னு சொல்லச்சே ஞானம் சக்தி பலம் வீரியம் ஐஸ்வர்யம் தேஜஸ் என்று சொல்லக்கூடியதான
சாட்குண்ய பரிபூர்த்தி உடையவராக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். ஆகையால அந்த பகவத் சப்தம்ன்றது எம்பெருமானத்தான் குறிக்கும் என்பதாக சொல்லுகின்றார். இப்படி அந்த எம்பெருமான பார்த்து இவர் சொல்லி சொல்றார், ஹே பகவன்னே, இன்னைக்கு நீ கிடைச்சிருக்கிறதுன்றது எனக்கு மாத்திரம் இல்லை, உனக்கும் தான் இருக்கு. இத்தனை நாள் நான் இருந்தது எப்படின்னு, ஆவாரார் துணை என்று அலநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் பிறவி கடலுள் நின்று நான் துளங்க. திருவாய்மொழியில நம்மாழ்வார் சொல்லுது, ஆவாரார் துணை என்று, யார் நமக்கு துணையாக ஆக போறார் என்று தெரியாமல் அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் பிறவிக்கடலுள் நின்று நான் துளங்க. இந்த பிறவிக்கடல்லே நான் துளங்கினாக இருந்துருக்கேன், இப்படிப்பட்டவனாக நான் இருந்துருக்கேன்னு சொல்லி சொல்ற. இது பவார்ணவாந்தகா என்பதாக சொன்னதுனால சொல்றது. அப்பேற்பட்ட எனக்கு நீ கிடைச்ச மாதிரி உனக்கும் ஒரு விசேஷம் கிடைச்சிருக்கு. உன்னுடைய அனுகிரகத்தினாலேயே இக்கரையை ஏறும்படியாகன்னு பெரியாழ்வார் சாதிச்ச மாதிரி இங்கு நான் சொல்றேன், உன்னுடைய அனுகிரகத்தினால நான் கரையை ஏறினா கூட உனக்கு ஒரு விசேஷம் கிடைச்சிருக்கு. இங்க பாருன்னு அனுத்தமம் பாத்திரம். இப்போ இந்த ரக்ஷரட்சக பாவத்தை முதல்லயே சொன்னோம். அதாவது ஒருத்தன் ரட்சகனாக இருந்துருக்கான்னாக்க, அவன் வெறும் ரட்சகனாக ரட்சிய வஸ்து இல்லாத போயிடுச்சுன்னாக்க ரட்சகனாக இருந்தது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. காவல் காக்கிறான், ஃபேக்டரிக்கு காவல் காத்துன்னு இருக்கான்னா, ஃபேக்டரியில காவல் காக்கிறதுக்கு ஒரு வஸ்துவும் இல்லாத போயிடுச்சுன்னாக்க இவன் காவல்காரனாக இருந்து என்ன பிரயோஜனம்? வாசல்ல இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி பேங்க்லேயே ரூபாய் இல்லை, அங்கே வாசல்ல செக்யூரிட்டி இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவன் ரட்சிக்கிறதுக்கு யாருமே இல்லாத போயிட்டாள்னாக்க, இவன் ரட்சகன்னு பேர் வச்சுருக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லாத போயிடும். அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்ற, உனக்கு நீ ரட்சகன்னு சொல்லி பேர் வச்சுக்கிறிய, நீ பேர் வச்சுக்கிறதுக்கு ஒரு ரட்சிய வஸ்துவாக ஒன்று ஓடுமோ இல்லையோ, அந்த வஸ்துவாக நான் தான் ஆயிட்டேன்னார். இது நான் எப்படி ஆன? அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாகா என்பதாக யாபி லப்தம் பகவன் நிதானின். நீ எனக்கு கிடைச்சிருக்கிறது எனக்கு மாத்திரம் லாபம் இல்லை, உனக்கும் ஒரு பெரிய லாபம் கிடைச்சிருக்கு என்பதாக அர்த்தம். எனக்கு சம்சாரத்தை கரைக்கிற சம்சாரமாகிற சமுத்திரத்தை தாண்டுவதற்கு நீ கிடைச்சிருக்கேன்றது ஒரு பெரிய விசேஷம். உனக்கு என்ன விசேஷம்னாக்க, இந்த ரக்ஷணம் பண்றதுக்கு இவன் ரக்ஷணம் பண்ணா இவன் உத்தமமான பாத்திரம், இவனை ரட்சணம் பண்ணா விசேஷம்ன்றதுனால அப்படிப்பட்ட ரட்சணம் பண்றதுக்கு ஒரு உத்தமமான பாத்திரம் கிடைச்சிருக்கா, கிடைச்சிருக்குன்னு நீ அதையும் நினைச்சிருக்கோ என்பதாக சாதிக்கின்றார். ஸ்வயாபி லப்தம் பகவன் இதானீ, இதானீம் இப்பொழுது என்பதாக சொல்லுகின்றார். அதுக்கு சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ற, இதானீம்ன்றதுக்கு நாதமுனி பிரபிருதி சத்குரு சமீட்சண தசாயாம் இத்தியஸ்தா என்பதாக. இது ஆளவந்தார் சாய்க்கிற வார்த்தை. ஆளவந்தார் சொல்ற வார்த்தையா இருக்கிறதுனால ஆளவந்தாருக்கு நாதமுனிகள் முதலிய ஆச்சாரியாளுடைய கட்டாட்சம் ஏற்பட்டபடியினால இப்பொழுதுதான் அந்த கட்டாட்சம் ஏற்பட்டிருக்கு, அதனாலதான் சொல்றார் அப்படின்னார். இது ஏன் இப்படி சொல்றாருனாக்க, எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்க முடியாதவராக எம்பெருமான் இருந்துருக்க. ஒருத்தனை என்னத்துக்கு இப்ப ரட்சணம் பண்ற, ஒருத்தரையே ரட்சணம் பண்ணல, ஒரே ஒரு காரியமே, ஒரு காரியத்தையே ரெண்டு பேர் பண்றா, ஒரு தர்ம காரியமாக இருக்கட்டும் இல்ல தவறான காரியமாக இருக்கட்டும் அதர்மமான காரியமா இருக்கட்டும், இந்த தர்ம காரியம் பண்ணவனுக்கு இவனுக்கு சீக்கிரமா பலன் கிடைக்கிறது, இன்னொருத்தனுக்கு எப்ப பலன் வருதுன்னு தெரியாதபடி இருந்துருக்கு. இப்படி இல்லாம் நீர் ஏன் பண்றேன்னு பெருமாளை பார்த்து நம்ம யாரும் கேட்க முடியாது. அபரியனியோ ஜென் என்பதாக சொல்ல முடியாது. கேள்வி கேட்க முடியாதவராக எழுந்தருளி இருக்கிறவர் அந்த எம்பெருமான். ஆகையால அவரை பார்த்து சொல்லி சொல்ற, இப்போ உனக்கு ஓணும்னாக்க என்னைக்கோ நீ என்ன ரட்சணம் பண்ணிருக்கலாம், ஆனா நீ உன்னால ரட்சணம் ஏன் இத்தனை நாள் பண்ணாத இப்ப பண்ணா உன்னை நான் கேட்க முடியாது,
கேட்க முடியாட்டாலும் உனக்கு சொல்றேன், இத்தனை நாள் கிடைக்காத ஒரு வஸ்து உனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டா, ஆச்சாரிய மூலமாக தான் கிடைச்சிருக்கு. அந்த ஆச்சாரியாளுடைய பிராப்திக்கு 6 ஹேத்துக்கள் சொல்லியிருக்கா. சதாச்சாரிய கட்டாட்சம் வரணும்னாக்க அதுக்கு 6 காரணம் வேணும்னு சொல்லியிருக்கா. அந்த சதாச்சாரிய கட்டாட்சத்துக்கு என்னன்னா, விஷ்ணோ கட்டாட்சம், பெருமானுடைய ஜாயமான திசையில பெருமாளுடைய கட்டாட்சம் வேணும். அதுக்கப்புறமா எதிர்ச்சா சுகிருத்தம் வேணும். ஆஸ்திகர்களுடைய ஒரு சமாகமும் வேணும். அவளிடத்துல அத்வேஷம் இல்லாமல் இருக்கணும், துவேஷம் இல்லாமல் இருக்கணும். அவளிடத்துல சம்பாஷணம் வேணும். இப்படி எல்லாம் இருக்கிறது தான் எம்பெருமானுடைய கட்டா. இப்படிப்பட்ட ஒரு காரணங்கள்னாலதான் ஆச்சாரிய கட்டாட்சம் என்பது ஏற்படுகிறது என்ற. அப்படிப்பட்ட ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு அந்த ஆச்சாரியால் மூலமாக உன்னை சரணமாக அடைய வேண்டும் என்கிற எண்ணமும் ஏற்பட்டு உன்னிடத்திலே நான் சரணாகதி பண்ணிருக்கிறபடினால எனக்கு எப்படி உத்தமமான ஒரு விஷயத்தை இந்த சம்சாரத்திலேருந்து கரை கடப்பதற்கு ஒருத்தர் கிடைச்சா மாதிரி நீ லோகத்துல எல்லாரையும் ரக்ஷணம் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கையே, உனக்கும் உன்னுடைய ரக்ஷணத்துக்கு பாத்திரமான ரக்ஷ வஸ்துவாக உத்தமமான பாத்திரமாக நான் கிடைச்சிருக்கேன் என்பதாக சொல்லுகின்றார். அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாக என்பதாக. நிதானியம் இப்பொழுது உன்னாலே அடையப்பட்டது நாதமுனி பிரபதிகளுடைய பாத்திரம் அப்படின்னு சொன்னா விஷயம் என்று அர்த்தம். உன்னுடைய தயைக்கு பாத்திரமாக இருக்கிறவன் நான் அப்படின்னு. தயை ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு பாத்திரம்னு சொல்லி சொல்றது என்னன்னா, இப்போ ஆகாரம் போடுறோம், சாதம் போடுறோம், பசிச்சவனுக்கு சாதம் போடுறது யார்? அன்னத்தை க்ஷுதிதம் பாத்திரம் என்பதாக சொல்லப்படுகிறது. யார் பசிச்சவனோ அவன்தான் சாதம் போடுறதுக்கு பாத்திரமாக ஆறான். அதே மாதிரி தத்தம் தத்தம் வேத விதேகில தத்தம் தத்தம் என்பதாக சங்கராச்சாரியரே சொல்ற. ஏதோ கொடுக்குறோன்னு நினைச்சுக்காத, வேதாத்தியனம் பண்ணவாளுக்கு கொடுத்தமானாக்க அதுக்கு அதுதான் கொடுத்ததுன்றதுலயே சேர்த்துக்க. மீதி யாருக்கோ என்னமோ கொடுக்கறத காட்டிலும் இது வேதாத்தியனம் பண்ணவாளுக்கு கொடுக்கறதுன்றது இருக்கு, அது தானம் விசேஷம்னு சொல்லி சொல்ற. இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு பாத்திரம்னு சொல்லி சொல்றது. ஒரு இப்ப நாமளே சொல்றோம், ரொம்ப ஏழையா இருந்துருக்கான், ஏழையா இருந்துருக்கவனுக்கு நாம ஒரு சகாயம் வாசிக்கிறதுக்கோ இதுக்கோ ஒரு சகாயம் பண்ணமானாக்க, பரவாயில்லப்பா இந்த இடம் நம்ம கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், இதுதான் பாத்திரம் என்பதாக நாம சொல்றோம். இப்படி எல்லாம் ஒவ்வொரு பிரகாரமா பாத்திரம் பாத்திரம்னு சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி உன்னுடைய தயைக்கு யார் விஷயத்துல தயம் பண்ணலான்னு நீ நினைச்சியானாக்க என்னை காட்டிலும் உத்தமமான பாத்திரம் வேற எதுவும் கிடையாதுன்னு. நவித்தியதே உத்தமம் எஸ்மாத்து தத்து என்று அர்த்தம் சொல்லணும். இதற்கு மேல் சிறந்த பாத்திரம் ஒண்ணுமே இல்லை. சில சமயங்கள்ல ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸோட நாம இருந்துட்டு இருப்போம். அந்த இருக்கிட்டு இந்த உபகாரம் ஒருத்தருக்கு இப்படி உபகாரம் பண்ணலாம்னு சொல்லி பண்ணிட்டு இருப்போம். பண்ணின பிற்பாடு கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தர் வருவா. இன்னொருத்தர் வரைச்சு அப்போ நாம நினைப்போம், இதனால இவருக்கு உபகாரம் பண்ணிருந்தோம், இவருக்கு உபகாரம் பண்ண இன்னொருத்தர் யார் வந்தாரோ இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் போல இருக்குமேன்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி எல்லாம் தோணாத அளவுக்கு எனக்கு நீர் கணக்கு உம்முடைய தயைய எம்மேல பிரவாகிக்கும்படியாக நீர் பண்ணேர்னாக்கா அப்ப என்ன ஆகும்னு கேட்டேன். இது என்ன காட்டிலும் உத்தமமான பாத்திரம் யாருமே இல்லைன்றது தெரிஞ்சு போயிடும். ஆகையால என்னுடைய அதோட மாற்றம் இல்லை, என் விஷயத்துல இருக்கிற யோக்கியத்தைய பார்த்து நீ அனுகிரகிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா உன்னுடைய நிர்விசேஷமான கிருபையினால்தான் எல்லாரையும் கைகொள்ள வேணும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எவ்வளவுடைய காரணம் பண்ணுது, அப்படிப்பட்டம் பண்றதுக்கு ஆகணும்னா அதுக்குதான் சரணாகதின்னு நாம பண்றோம். இதுதான் சொல்ற. ஒன்னு பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளா கிடைக்கலன்னு சொல்லி யாருக்கு கிடைக்கணும்ன்றது ஒவ்வொரு ஜென்மாதையும் கூட பறந்து அவ்வளவு பட்ட பரிசிரமத்திற்கு உமக்கும் ஒரு பலன் கிடைக்கிறது
அந்த பலன் என்ன அப்படின்னு கேட்டா ரக்ஷ்ய வஸ்து உமக்கு கிடைச்சிருக்கு என்று சொல்லி சொல்ற. அததான் சொல்ற அபிகச்சின் முமுட்சு சாத்து என்பதாக. எப்ப நேர் பெருமாள் என்ன நினைக்கிறாருனாக்க, யாரானா ஒருத்த மோட்சம் போனோன்னு நினைச்சாலே போருமா, அவன் மோட்சத்துக்கு உண்டான மோட்சம் போறதுக்கு உண்டான வழியை அவர் ஏற்பாடு பண்ணிடுறாரு. அந்த மாதிரி இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு மோட்சத்தை பத்தி நினைக்காதவனாக இருந்துருக்கிறவன், நான் அந்த மோட்சத்தை பத்தி சிந்திக்கிறவனாக உன்னிடத்துல சரணாகதி பண்ணவனாக ஆனபடினால உன்னுடைய கட்டாட்சம் உமக்கும் ஒரு ரக்ஷ வஸ்து, உத்தமமான ரக்ஷ வஸ்துன்றது கிடைச்சிருக்கு. ஆகையால நம்ம ரெண்டு பேருக்குமே இப்ப பெரிய லாபம் கிடைச்சிருக்கு. உமக்கு மாத்திரமில்ல, எனக்கு மாத்திரமில்ல, உமக்கும் அது கிடைச்சிருக்கு என்பதை இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. நிமஜ்ஜதோ நந்த பவர்ணவந்தா திராயமே கூலமிவாசி லப்தா. இந்த சம்சார சாகரத்துல அதுக்குள்ள உள்ளுக்குள்ள இத்தனையோ நாளா இருந்துருக்கிறவன் நானு, இப்ப நீ எனக்கு கிடைச்சிட்டபடினால ஒரு கொழுக்கும்பாட்டம், ஒரு ஒரு கொடிக்கு ஒரு கொழுக்கும்பாட்டம், இந்த சம்சாரத்துல முழுகின்றிருக்கவனுக்கு ஒரு சின்ன ஒரு கட்டையாட்டம் மேல நீ கிடைச்சிட்டபடினால இந்த கட்டை விட்டுட்டு போய்கூடாது. இத நான் விட்டுட்டேன்னாக்க ரொம்ப கஷ்டமா போயிடும், மறுபடியும் அதுலயே முழுகும்படியாக ஆயிடும். அதனால என்ன ஆறுதுன்னா, அதுக்காக தான் இப்போ உன் திருவடி வாரத்துல கதறேன், என்னை எந்த காரணத்தை கொண்டும் கைவிடக்கூடாது என்பதை சொல்லுகின்றார். கந்தாமி சம்பிரத்தி அகதிகி என்று முன் ஸ்லோகத்துல சொன்னதுக்கு, இத்தனை நாளா இல்லாத இன்னைக்கு என்னத்துக்கு கதறேன்னு பெருமாள் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டார். இந்த பதில் சொல்லத்தோடு நிறுத்தாமல் இன்னும் ஒருபடி அதிகமாகவும் போற இந்த ஸ்லோகத்துல, எனக்கு கிடைச்சிருக்கிறது மாத்திரமில்ல உமக்கும், நான் ஒரு பிரகாரமா இத்தனை நாளா அல்லாடி இருந்தேன்னா கூட நீர் ஒரு பிரகாரமா அல்லாடி இருக்க, நான் என்ன ரட்சகன் யாரும் இல்லாத அல்லாடிந்தேன், நீர் லட்சிய வஸ்து இல்லாத அல்லாடிந்தேன், உங்களுடைய தயை உங்களுடைய தயைக்கு பிரபலம் எந்த இடத்துல வேணாங்கிறதுக்கு தெரியாது இருந்தேன். இப்ப நான் சொல்றேன், என்னை காட்டிலும் அந்த தயைக்கு பாத்திரமா இருந்திருக்கிறவன் விஷயமாக ஆகிறவன் யாருமே கிடையாது, உமக்கும் உத்தமமான பாத்திரம் கிடைச்சிருக்கு என்பது இந்த ஸ்லோகத்தினாலே அருளி செய்கின்ற ஒரு விஷயம். துவயாபி லப்தம் பகவன் நிதானீம் அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயா. சுவாமி தேசிகன் தயாசதகத்துல ஒரு வார்த்தை சாதிக்கிறார், ஒரு ஸ்லோகத்துல சாதிக்கிறார். கிளஞ்சேதோ விரத்தேகே கிமிதமிதி விஸ்மேர புவனம் கிருபே சிம்மாபத்து கிருத்தமுக சமத்கார கரணம் தரண்யாசன்ன பிரபல விஜின பிராபிருதபிரதாம் பிரதி பிரஸ்தானந்தே ஸ்ருதி நகர ஸ்ருங்காடக என்பதாக. அதாவது தயாதேவி பெரிய ராணி, ராணி அரண்மனையில மேல உட்காந்துருக்காளாம். அந்த ராணியை பார்க்கணுன்றதுக்காக இப்பத்தான் வீட்டிலேருந்து இறங்கினானா, ராணியை பார்க்கச்சே வெறுமை போகக்கூடாதுன்றதுக்காக ஏதோ அவன் கையில் இருக்கிற வஸ்துவை எடுத்துட்டு அது ஒரு வெள்ள துணியால் மூடி அதை எடுத்துட்டு போகிறானா. இந்த ஆற்றை விட்டு இறங்கின உடனேயே அந்த மித்தையிலேருந்து அதை பார்க்குறா ராணி, அந்த தயாதேவி ஆகிற ராணி பார்க்குறா. பார்த்த உடனே கிடுகிடுகிடுன்னு இறங்கி வந்துட்டாளா, நார்ச்சந்திக்கு வந்து இவன் கொண்டு வர உபகாரத்தை வாங்கிக்கணும்ன்ட்டு ஓடி வராளாம். இவன் என்ன உபகாரத்தை கொண்டு வரான் அப்படின்னா, இவனுடைய பாபங்கள், இந்த பாபங்கள் தான் அந்த உபகாரமாக வச்சிருக்கு. ஆனால் அதை ஒரு வெள்ள துணியால் போட்டு மூடி வச்சிருக்கு. அந்த வெள்ள துணி வேற ஒன்றும் இல்லை, பரண்யாசன்றது. அந்த பரண்யாசன்ற ஒரு துணியினால் மூடப்பட்டதாக இருந்துருக்கிற இவனுடைய பாபங்களை பிரீத்தியோடு ஏற்றுக்கொள்கிறாள் தயாதேவி. அவன் மித்த மேலே இருந்துருக்கிற தயாதேவி நார்ச்சந்தியில வந்து இறங்கி வாங்கிக்கிறா என்று சொல்லி சொல்றார். இதுக்கு காரணம் என்ன என்று கேட்டா, அந்த தயைக்கு விஷயமாகாதவாளாகவே எத்தனை பேரை பாத்திரம் கிடைக்காது இருந்தா, அந்த பாத்திரம் கிடைச்ச உடனே ஓடி வந்து அவ வாங்கிக்கிறா என்பதாக. அந்த பெருமாளுடைய கிருபைக்கு உண்மையான பாத்திரம் இத்தனை நாள் கிடைக்காதவாளாக இருந்தா, இப்ப நான் கிடைச்சிட்டேன், ஆகையால உனக்கும் ஒரு பெரிய லாபம் கிடைச்சிருக்கு என்பதாக
இந்த ஸ்லோகத்தினாலே ஆளவந்தார் அருளி செய்கின்றார். இங்கு காஞ்சிபுரத்துல இந்த வைசாகோத்சவ சமயத்துல இந்த ஸ்லோகத்துல சொல்றதுனால ரெண்டும் தோன்றது. சுவாமி தேசிகனும் சொல்ற, என்ன கணக்கு நீ ரட்சணம் பண்ணாத போயிட்டேனாக்க, உனக்கு சரணாகத ரட்சணம் சரணாகத ரட்சணம் பண்றவன் ஒரு பேர் இருக்க, அந்த விருதம் இருக்க, அந்த விருதம் வமனன்னா இருந்தது. சம்யக் பவிஷ்யதி தத சரணாகதானாம் சம்ரக்ஷிதேதி விருதம் வரதத்வதீயம். என்ன ரட்சிக்காத போயிட்டேனாக்க, உனக்கு சரணாகத ரட்சகன்ற பேர் ரொமனன்னா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா என்ன ரட்சணம் பண்ணாதான் உனக்கு அந்த பேரே நிலைக்குன்றது ஏற்படுறது. அப்படி உத்தமமான பாத்திரமாக நாம் ஆகணும்னு ஒவ்வொருத்தரும் எம்பெருமானுடைய தேவபெருமானுடைய கிருப்பைக்கு பாத்திரம் ஆகணுன்றதுக்காகவே அந்த வீதி உற்சவம்ன்றது நடைபெறுகின்றது. அப்பேற்பட்ட சமயத்துல இந்த ஸ்லோகத்துல சொல்லும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படி ஆளவந்தாருடைய ஒரு அனுகிரகமும் ஆச்சாரியோத்தமர்களுடைய அனுகிரகமும் தேவபெருமானுடைய அனுகிரகமும் எல்லோருக்கும் சம்பூர்ணமாக கிடைக்க வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நிறைவு செய்கிறேன். நிமஜ்ஜதோ நந்த பவர்ணவந்தஹ சிராஜமே கூலமிவாசி லத்தஹ த்வயாபி லத்தம் பகவன் இதானீம் அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.